தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கனவு பலன்கள். பறவைகள் உங்கள் கனவில் வந்தால் என்ன பலன்கள் பார்ப்போமா? வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கனவில் நம்ம சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து சரியாக இருந்ததா இல்லை வேறு மாதிரி இருந்ததா, உங்களுக்கு வந்து ஏதாச்சும் அனுபவங்கள் இருக்கா, அதையும் மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பொதுவாக பறவைகள் பறப்பதை போல நாம் கனவு கண்டால் செல்வ செழிப்பு ஏற்படும். பறவைகளின் முட்டைகளை கண்டால் எந்த தொழிலில் நாம் கை வைத்தாலும் அது நிச்சயம் விருத்தி அடையும் என்று பொருள். பறவை தான் குஞ்சுக்கு உணவு ஊட்டிவிடுவது போல் நாம் கனவு கண்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். இரண்டு புறாக்கள் ஒன்றாக பறப்பது போல நாம் கனவு கண்டால் நண்பர்களிடம் உள்ள நட்பில் விரிசல் ஏற்படும். புறாவை பிடிக்க முயற்சி செய்வது போல கனவு ஏற்பட்டால் பல நண்பர்களின் நட்பை நாம் பெறுவோம். புறா கூட்டங்களை நம் கனவில் கண்டால் சில உறவுகளை நாம் பிரிய நேரிடும். வெண்புறாவை உங்கள் கனவில் கண்டால் உத்தியோக மாற்றம் நிச்சயம் ஏற்படும். கருப்பு நிற புறாவை கனவில் காண்பது துக்கமான செய்தி வரப்போகிறது என்று அர்த்தம். புறாவை வேடன் கையில் இருப்பது போல கனவு வந்தால் நல்லதல்ல. கழுதை உங்கள் கனவில் கண்டால் யாரோ உங்களை கவிழ்த்துவிட சதி செய்கிறார்கள் என்று அர்த்தம். எச்சரிக்கையாய் இருங்கள். காகம் தலையில் கொத்துவது போல கனவு வந்தால் கெடுதல் உண்டாக போகிறது என்று அர்த்தம். காக்கை பிடித்தது போல கனவு வந்தால் அதிகமான பொறுப்புகளை வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ நீங்கள் சந்திக்க நேரிடும். காக்கை கனவில் காண்பது பொதுவாகவே நல்லதல்ல. காகம் குளிப்பது போல கனவு வந்தால் நம்மை பிடித்த சனி தோஷம் விலகப் போகிறது என்று அர்த்தம். அண்டங்காக்கையை கனவில் கண்டால் நெருங்கிய நண்பர்கள் இறந்து விடுவதாக அர்த்தம். குயில் உங்கள் கனவில் வந்தால் நம் மனதுக்கு பிடித்தாற்போல நல்ல வாழ்க்கை துணை அமையப் போகிறது என்று அர்த்தம். கருங்குயிலை உங்கள் கனவில் கண்டால் கெட்ட செய்திகள் வந்து சேரும். குயில்கள் சண்டை போடுவது போல கனவு கண்டால் அது நமக்கு நன்மை அளிக்கக்கூடிய விஷயம் அல்ல. கொக்கு உங்கள் கனவில் வந்தால் வயலில் விளைச்சல் அமோகமாக இருக்கும் என்று அர்த்தம். கோழி அதன் குஞ்சுகளோடு இறை தேடுவது போல கனவு கண்டால் பழைய வீடு கட்டிடங்களை சீர் செய்யும் நிலை ஏற்படும். சேவல் கூவுவது போல கனவு கண்டால் மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்வில் ஏற்பட போகிறது என்று அர்த்தம். கோழியையும் சேவலையும் ஒரு சேர உங்கள் கனவில் கண்டால் நல்ல சம்பவம் நிச்சயம் நடைபெறும். துக்குணாங்குருவி மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருப்பது போல கனவு வந்தால் நல்ல சகுனம்தான். பொதுவாகவே பறவைகள் கனவில் வந்தால் நாம் இருக்கும் இடத்தின் சூழ்நிலை மாறப்போவதற்கான அறிகுறிகள் தான் அந்த கனவுகள். பறவைகளுக்கு தானியம் தூவுவது போல கனவு வந்தால் காதலில் வெற்றி நிச்சயம் என்று அர்த்தம். பறவைகளை கையில் தூக்கி செல்வது போல கனவு வந்தால் தேர்வில் நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள் என்று அர்த்தம். பாடும் பறவையை கனவில் கண்டால் மனமகிழ்ச்சி ஏற்படும், நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று அர்த்தம். வாத்து உங்கள் கனவில் வந்தால் நாம் கேட்ட இடத்திலிருந்து நமக்கு கேட்ட உதவிகள் நிச்சயம் கிடைக்கும். அன்னப்பறவையை கனவில் கண்டால் தெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. கிளிகளை உங்கள் கனவில் கண்டால் தொழில் விருத்தியடைய போகின்றது. கிளிகள் தானியங்களை உண்பது போல கனவு வந்தால் நமக்கு பொருள் சேதம் உண்டாவதற்கான அர்த்தம். கிளி இறப்பது போல கனவு கண்டால் கடன்கள் ஏற்பட போகிறது என்று அர்த்தம். வான்கோழி கனவில் வந்தால் நல்லதல்ல, குடும்பத்தில் சோக நிகழ்வு ஏற்படும். கௌதாரி உங்கள் கனவில் வந்தால் செய்யும் தொழிலில் மேன்மை வளர்ச்சி ஏற்படும். மயில் தோகையை விரித்து ஆடுவது போல கனவு கண்டால் மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு கிடைக்கும். மயில் பறந்து செல்வது போல கனவு கண்டால் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் உண்டாகும். ஒரே ஒரு ஆந்தையை கனவில் காண்பது என்பது நல்லதல்ல, ஆந்தை கூட்டத்தை பார்த்தால் மிகவும் நன்று. குருவிகளை கனவில் கண்டால் குடும்பத்தில் கஷ்டங்களும் ஏற்பட்ட நோய்களும் நீங்குமாம். குருவிகள் ஜோடியாக இருப்பது போல கனவு வந்தால் நல்ல செய்தி நிச்சயம் வந்து சேரும். குருவி கூடு கலைக்கப்படுவது போல கனவு வந்தால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும். கழுகு பிணத்தை கொத்தி தின்பது போல கனவு வந்தால் நமக்கு வியாதிகள் வந்து அறுவை சிகிச்சை நடக்க உள்ளதாக அர்த்தம். பருந்து அல்லது கழுகு கனவில் காண்பது என்பது பொதுவாகவே நல்லதல்ல. வவ்வால்களை தனியாகவோ கூட்டமாகவோ கனவில் காண்பதும் நல்லதல்ல. சாரி, நல்லது.
வௌவால் வீட்டுக்குள் வருவது போல கனவு வந்தால் கெட்ட செய்தி வரப்போகிறது என்று அர்த்தம். வௌவால் வீட்டிலிருந்து வெளியே செல்வது போல கனவு வந்தால் நம்முடைய வறுமை பிரச்சனைகள் நீங்கும் என்று அர்த்தம். என்ன நண்பர்களே, இதுவரை பறவைகள் உங்கள் கனவில் வந்தால் என்ன பலன்கள் உண்டு என்பதை பார்த்தீர்கள். இந்த தகவல்கள் நிச்சயம் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தகவல் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.